அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு டெலிஷியஸ் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பலாக்காயை எடுத்திருக்கேன். இதை நான் தோல் சீவி வச்சுருக்கேன். தோல் சீவும் போது கையிலையும் கத்தியிலையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு சீவுங்க, இல்லைன்னா அந்த பால் வந்து கையில் ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த ஸ்டெம் இருக்குது, அதை நம்ம கத்தி வச்சு கட் பண்ணணும். நான் உங்களுக்கு கட் பண்ண பிறகு நான் காட்டுறேன். சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸில். கட் பண்ண உடனே இது தண்ணியிலேயே இருக்கணும், இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெளியே இருந்தாலுமே கருத்து போயிடும் நம்ம தோல் சீவினதுக்கப்புறம். அதனால் தண்ணியிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நம்ம சைடாக வச்சிடலாம். மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்க பலாக்காய் மூணு, பிரிஞ்சி இலை ரெண்டு, மராட்டி மொக்கு ரெண்டு, துண்டு பட்டை ரெண்டு, கிராம்பு ஏலக்காய், அன்னாசிப்பூ சேர்க்கல, அதிகமாக ஸ்மெல் கொடுக்கும் நம்மளுக்கு, சாப்பிட முடியாது. ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா. கடாய் ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணியில் போட்டு வச்சுருக்க இந்த மீடியம் சைஸ் பலாக்காய் துண்டுங்களை தனியாக ஒரு தட்டில் தண்ணி வடித்து எடுத்து வைக்கிறேன். இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம விசில் வைக்கும் போது ஓவர் குக் ஆகி அழிஞ்சு போகாது. நம்ம விசில் 1 விசில் தான் வைக்க போகிறோம். இருந்தாலும் இப்படி எண்ணெயில் வறுத்தோன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும், மெல்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் வதக்கிக்கிறேன். ரொம்ப வதங்கணும், இதுலேயே அதிகமாக குக் ஆகணும்னு இல்லை. ஒரு அளவுக்கு மேலே லேயர் மட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்குனா நம்ம போதும். இப்போ தேவையான அளவு உப்பு இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு 25% தான் இது குக் ஆகிருக்கும். ஓவர் குக் ஆக வேணாம், ஏன்னா நம்ம விசில் வைக்க போகிறோம் 1 விசிலு. அதனால் லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் எடுத்துடலாம். ஒரு தனி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. குக்கர் ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணலாம். நம்ம ஆயில் ஹீட் ஆனதும் நான் எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு எல்லாத்தையுமே உள்ளே போடுறேன். லைட்டாக வதக்கிடலாம். பிரிஞ்சி இலையோட கலரு லைட்டாக ஒரு எல்லோ கலர் மாறணும். இந்த டைமில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சதை உள்ளே ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை.
ரெண்டு பச்சை மிளகாயை இது கூட ஆட் பண்றேன். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கிடணும். எண்ணெயிலேயே நல்லா குக் ஆகிடணும். இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. நல்லா நான்வெஜ் ஸ்டைலில் நம்ம பண்ணுறனால நம்மளுக்கு தெரியவே தெரியாது இது வந்து வெஜ் ஐட்டம்னு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளி. தக்காளி மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசு இல்லை. நல்லா வதக்கிடலாம். நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மசாலா எல்லாம் போடுறேன். மட்டன் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், இல்லைனா கறி மசாலா போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுடுறேன். அப்படி ரெண்டு மசாலுமே இல்லைனாலும் பரவாயில்ல. மிளகாத்தூளை 1 டீஸ்பூனுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நீங்கள் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதுவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கிடுச்சு. சைடில் ஃபுல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் அதிகமாக தக்காளியை மசிச்சு விடலை. அது கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறனால நான் மசிக்கலை. நீங்கள் நல்லா கிரேவி நிறைய கிடைக்கணும்னா நீங்கள் அதை மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க, வதக்கி வச்சுருக்க இந்த பலாக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது வந்து அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த காயில் கொஞ்சம் சேர்ந்துக்கும். அப்போ நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அந்த காயில் நல்லா ஊறியிருக்கும். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். இதை நம்ம விசில் வைக்க போகிறோம். 1 விசில் வச்சா போதும், அதிகமாக வைக்காதீங்க. வச்சிங்கன்னா குழஞ்சிடும். இது சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு என்ன சொல்கிறது, கிழங்கு மாதிரியான ஒரு வெஜ்ஜு தான் இது. சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சோம்பு, மையை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நல்லா ஸ்ட்ரீம் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக் ஆயிருக்கு. பாருங்க நல்லா வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிறேன். அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணுறேன். அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டுனாலே கிரேவி வந்து அதிகப்படுத்தும், நல்லா திக்கு கொடுக்கும். அதனால் 2 கப் தண்ணி ஊற்றுறேன் நான். கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்போட ஹைலைட்டே இந்த தேங்காயும் சோம்போட மசாலா தான். நல்லாயிருக்கும். இந்த பேஸ்ட்டு மறக்காமல் போடுங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் நம்ம சாப்பிட்லாம், பூரிக்கும் சாப்பிட்லாம். நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டுக்கலாம்.
கிரேவி என்ன மாதிரி வேணும், ரொம்ப திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமான்றதை பார்த்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். டேஸ்டியான ஸ்பைஸியான பலாக்காய் குழம்பு. பலாக்காயிலையும் இந்த மாதிரி ஒரு கிரேவி, டேஸ்டியான கிரேவி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா சூப்பராக செய்யலாம். நான்வெஜ் ஸ்டைலில் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு பீஸுமே ஏதோ ஒரு நான்வெஜ்ஜை சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thank you.